இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ரொம்ப ஈஸியாக குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு ஹாஃப் லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இந்த பால் கொஞ்சம் கெட்டியாகணும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது அமுல்யா மில்க் பவுடர். கார்ன்ஃப்ளவரை விட 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக மில்க் பவுடர் இருக்கணும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்க்கணும். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்காததுனால மில்க் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து இதோட சேர்த்துடலாம். கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மில்க் பவுடர் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தவுடனே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இப்போ இது நல்லா கெட்டியாகட்டும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சுகர் 1/4 கப்பு நான் சேர்க்குறேன். 1/4 கப்பு சுகர். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா கெட்டியாகட்டும். இப்போ இது நல்லா கெட்டியாயிருக்கு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் நான் சேர்க்குறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் அது கூட சேர்த்துக்கிடலாம். பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். 2 டீஸ்பூன் இது வேணும்னா சேர்த்துக்கிடலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் ஃப்ளேவருக்காக 2 பிஞ்சு ஏலக்காய்த்தூள் சேர்த்துருக்கேன். குல்ஃபி ஐஸோட ஃப்ளேவரே இந்த ஏலக்காய்த்தூள் தான். அதனால் இப்போ ஏலக்காய்த்தூள் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். மொத்தம் 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்கலை, க்ரீமும் சேர்க்காததுனால வெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். அதான் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் குல்ஃபி ஐஸ். இப்போ இந்த வெண்ணெய் சேர்த்து நல்லா இதை ஹீட்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் ஒரு 10 பாதாமை க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸஸில் ஊற்றி வச்சிடலாம். நான் 2 பேப்பர் கப்பு 2 கண்ணாடி கிளாஸும் எடுத்திருக்கேன். இதில் பாதி பாதி ஊற்றி வச்சிடலாம். ஹாஃப் லிட்டர் மில்க்குக்கு நமக்கு 4 குல்ஃபி கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே ஸ்டிக்ஸ் வைக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை செட் பண்ணி நைஃப் வச்சு சின்னதாக ஹோல் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லைனா சாதாரண ஒரு கேரி பேக்ஸை இந்த மாதிரி போட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வைங்க, கரெக்டாக வரும். அவ்வளோதான், இதை ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 8 மணி நேரமாவது ஃப்ரீஸ் ஆகணும், அப்போ தான் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு 8 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுருங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதை மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணி வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி மெதுவாக ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே ரொம்ப சூப்பரான குல்ஃபியைஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான பாதாம் குல்ஃபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும்.